அனைவருக்கும் வணக்கம். வலிமை அகாடமியோட டைரக்டரும் டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆபீசர் அரவிந்த்குமார் அவர்களுடைய மனைவியுமான ஜெயந்தி அரவிந்த்குமார் பேசுறேன். தொடர்ந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்க்கு பயனுள்ள வீடியோக்கள் பல கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்குறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. போன வீடியோல பாத்திருப்பீங்க நம்மளுடைய வலிமை ஐஎஸ் அகாடமியில ஆன்லைன் கிளாஸ் வந்து எதுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான வீடியோவா இருந்தது. இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். வலிமை ஐஎஸ் அகாடமி சேருவதற்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்குன்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறது, அது உங்க வாழ்க்கையோட இந்த எக்ஸாம் குரூப் டூவோட மீன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறது கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன, வலிமை ஐஎஸ் அகாடமியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வலிமை ஐஎஸ் அகாடமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். என்னங்க மேடம் அப்படி என்னங்க மேடம், நோட்ஸ் எல்லா அகாடமில இருந்தாலும் ப்ரொவைட் பண்றாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுக்கறாங்க, உங்களோடதுல மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இருக்கு, மத்த அகாடமியெல்லாம் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மெட்டீரியல்ஸை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு டைம் இருக்கா? இப்ப நம்மள்கிட்ட நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே இன்னியுமே பல பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கட் ஆஃப் எப்படி வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் படிக்க கூட ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப இருந்து படிக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சா கூட நமக்கு நாள் பத்துமான்னு கேட்டா பத்தாது. அப்ப நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போட்டு ஐடியா எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதி பழகி எழுதுறதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது, முடியவே முடியாது அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா நம்ம எப்படி தரோம், நம்ம வலிமை ஐஎஸ் அகாடமியில எப்படி தரோம் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டேட் லெவல்ல டாப்பர் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா மார்க்ல, அவங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ இங்கிலீஷ்லயே ஆகட்டும் தமிழ்லயே ஆகட்டும் உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். அந்த நோட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, உங்க கையில குடுக்கற பொக்கிஷத்தை அப்படியே படிக்கிறீங்க, அப்படியே டெஸ்ட் எழுதி பழகிறீங்க, டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபீட்பேக்க வாங்கிக்கிறீங்க. இந்த மாதிரிதான் இருக்கும். படிக்கிறப்பவே உங்களுக்கு மெமரியில வரப்பவே அந்த ரிட்டன் பிராக்டிஸ் பண்ண பண்ணவே எப்படி இருக்கும், நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரிதான் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் உங்க கைக்கு மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி என்னதான் இருக்குங்க மேம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்கறேன், கருப்பு பணம்னா என்னன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருப்பு பணத்தை பத்தி நமக்கு எண்ணங்கள் வந்து நிறைய தோணும், ஓட்டுறதா இருந்தாலும் சரி இல்ல டேட்டாஸா இருந்தாலும் சரி நம்ம எழுதுறதுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் மனசுக்குள்ள தோணிட்டேதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எழுதுறது எங்க எதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு வரன்முறை இருக்கு இல்லையா. நமக்கு கருப்பு பணம் எப்ப இது பண்ணாரு மோடிஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 8, 2016 அன்னைக்கு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட கொண்டு போய் கரெக்டா முன்னாடி எழுத முடியுமா? முடியாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாயிண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கறது இருக்கு. ஒரு 6 மார்க் க்வெஸ்சன் கேட்டா எந்த மாதிரி எழுதணும்னு இருக்கு, 12 மார்க் க்வெஸ்சன் கேட்டா எப்படி எழுதணும்ங்கிறது இருக்கு, 15 மார்க் க்வெஸ்சன் கேட்டா அது எந்த இடத்துல எந்த மாதிரி எல்லாம் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பாட்டுல நம்ம இஷ்டத்துக்கு தோன்றதை எல்லாம் எடுத்து எழுத முடியுமான்னு கேட்டா முடியாது. நமக்கு பேஜஸ் எப்படி கொடுப்பாங்க, கரெக்டா 6 மார்க்னா அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க, 12 மார்க்னா அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நம்ம மத்த மெட்டீரியல்ஸோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா மத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்து நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வலிமை ஐஎஸ் அகாடமி கொடுக்கற நோட்ஸ் மெட்டீரியல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க. நம்மளுடைய நோட்ஸ் பாருங்க இப்படிதான் இருக்கும். நம்மளுடைய ஆன்சர் ஷீட், நமக்கு ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் இந்த மாதிரிதான் நமக்கு நாளைக்கு நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போவீங்கல்ல அதோட ஆன்சர் ஷீட் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இதுலதான் நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நம்ம எழுதி பழகுவோம். டெஸ்ட்டுக்கு நம்ம உங்களை கொடுப்போம் பாத்தீங்களா, டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி பேப்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப ஒரு இந்தியாவில் கருப்பு பணம் அப்படின்னு ஒரு டாபிக் கேக்குறாங்க அப்படின்னா எங்க நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க, எந்த இடத்துல முன்னுரை போடுறோம் அப்படிங்கறத பாருங்க, எவ்வளவு அழகா அந்த ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா எங்க ஸ்டார்ட் பண்றோம் அந்த பாருங்க. கருப்பு பணம் என்பது சட்டத்திற்கு புறம்பான முறையில் பாதுகாத்து வைப்பா பதுக்கி வைக்கப்பட்ட வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட கணக்கில் வராத பணம் அப்படிங்கறது அழகா அந்த 3 வரியில எழுதி எங்க முடிக்கிறோம், அதுக்கு எந்த இடத்துல பாக்ஸ் பண்றோம், டேட்டாஸ் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. ரீசன்ஸ் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் வந்துட்டு விளைவுகள்னு போட்டு எந்த இடத்துல எழுதணும், எந்த இடத்துல லைன் விடணும். நம்ம கேட்கலாம் எங்க மேம் லைன் கூட விடுறதுக்கெல்லாம் ஒரு இது சொல்லணும் அப்படின்னா இருக்கு, லைன் கூட இல்ல ஒரு ஸ்பேஸ் விடுறது கூட நம்ம அந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணனா மட்டும்தான் நமக்கு அதுக்கு தகுந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்ப கமிட்டிஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இதே நீங்க மெட்டீரியல்ஸ்ல படிக்கிறப்ப கமிட்டிஸ் எல்லாம் நம்ம
படிப்போம், ஆனா நினைப்பு இருக்குமான்னு கேட்டா அந்த இடத்துல வரவே வராது. மெயின்ஸ்ல நீங்க எழுத போறப்ப அந்த கமிட்டிஸோட இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் வரவே வராது. ஆனா நீங்க படிச்சு பழகும் போதே இப்படித்தான் படிச்சு பழகறீங்க அப்படின்னா, ஒரு கருப்பு பணம் அப்படின்னு எடுத்துட்டாவே லைனா வரும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்க பாருங்க, குறும்பு சட்டங்கள் போட்டு படிப்பீங்க பாருங்க. அடுத்ததுன்னா இதுதான், கமிட்டிக்கு அப்புறம் என்ன வரும், சட்டங்கள் வரும், சட்டங்களுக்கு அப்புறம் என்ன வரும், விசாரணை அமைப்புகள் வரும் அப்படின்னு லைனா நமக்கு மெமரியில வரும்போது இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, விசாரணை அமைப்புகள் அப்படிங்கிற பாயிண்ட் வந்தாலே கிடையாது. நம்ம வலிமை எல்லா கொஸ்டினும் ஒரு 6 மார்க்ல ஆரம்பிச்சு 12 மார்க்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி கொஸ்டினோட சேர்த்து ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி எல்லாமே குடுக்கறப்ப எப்படி இருக்கும், நீங்க படிச்சு பழகிறப்பவே இப்படித்தான் படிச்சு பழகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறப்பவும் இதே மாதிரிதான் எடுத்து வரும். எழுதி பழகிறப்ப பாயிண்ட்ஸ் நினைப்பு வரும். நம்ம ஒரு ஃபுல்லா ஒரு புக்ஸ படிச்சு அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ போட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டுக்கு வர மாதிரி எழுதினாலும் அந்த டேட்டாஸ் நினைப்பு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா இப்படி படிச்சு பழகினீங்க அப்படின்னா அழகா பிரசன்டேஷன் வந்துருது, அதுக்கப்புறமா டேட்டாஸ் நினைப்பு வந்துருது. இந்த மெயின்ஸ் மட்டுமா, குரூப் 2 மெயின்ஸ்க்கு மட்டுமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா கிடையாது. லைஃப் லாங்ல நீங்க எழுதுற எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எந்த ஒரு மெயின்ஸ் எஸ்எஸ்சி எதுல மெயின்ஸ் நீங்க போயிட்டீங்கனாவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்படிதான் பிரசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரிதான் வரன்முறையில எழுதணும் அப்படிங்கறதுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கிறப்பவே நினைச்சு பாருங்க, இவ்வளவு அழகா கொஸ்டினும் கொடுத்து இப்படிதான் பிரசன்டேஷனும் இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறப்ப டேட்டாஸும் சேர்த்து உங்களுக்கே கொடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஏங்க பாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து டிஎன்பிசி பிலிமினரிக்கு வந்து புக் புக்கா படிச்சுட்டு இருக்க வேணமாதான் 150 தாண்ட குரூப்ஸ். அப்ப இப்படி இந்த மாதிரி அழகா இதுதான் இதுக்கு கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் இதுதான், இதை மட்டும் படிப்பா அப்படின்னு சொன்னா ஏன் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாது? கண்டிப்பா சொல்றேன், இது வந்து என்ன மேடம் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டாம். நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிக்கிற ஒவ்வொருத்தங்களுமே மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அந்த லெவலுக்கு மெட்டீரியல்ஸ் நீங்க படிச்சு நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு இதுதான் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், கிட்டத்தட்ட ஒரு இதா சொல்லணும்னா இதுதாங்க ப்ளூ பிரிண்ட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மத்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மாடல் கொஸ்டின்ஸ் அங்க வரப்போகுது. நீங்க படிச்சு பழக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் படிக்க போறீங்க. ஏன் அங்க உங்களுக்கு ஐடியாஸ் வருது, ஆனா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அப்ப உங்களால எழுத முடியாதா, இதே பேட்டர்ல எழுத முடியாதா, இந்த பேட்டர்ன் இல்ல இன்னும் வேற ஏதாவது கரண்ட் சிஏலயே கேட்டா கூட உங்களுக்கு அதை வந்து ஒரு நியூஸ்ல பாத்திருப்பீங்க, டேட்டாஸ் வந்து நினைப்பிருக்கும். ஆனா அது எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய மெத்தட்ல எழுதுனீங்க அப்படின்னா உங்களால கன்ஃபார்மா தெரியாத ஒரு ஒரு 1-2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் எழுத முடியும். நீங்க தெரியாத கொஸ்டின்ஸா இருந்தாலும் டேட்டாஸ் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ ஆனா உங்களால ஒரு டீட்டெயிலா எழுத முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். சோ வந்து இதே மாதிரிதான் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல படிக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பா சொல்றேன், கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அழகா இந்த 3 மந்த்ஸ்க்குள்ள இப்படி படிக்கும் போது நமக்கு ஈஸியா நம்ம மத்தவங்கள நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அந்த டெஸ்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நாங்க வைக்கிறோம். ஒரு டெஸ்ட் என்னங்க மேடம், ஒரு சிலர் கேட்பீங்க 20 டெஸ்டா அப்படின்னு கேக்குறவங்களும் இருப்பீங்க, ஒரு சில 20 டெஸ்ட் போதுமா மேம் அப்படின்னு கேக்குறவங்களும் இருப்பீங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த 20 டெஸ்ட் அப்படிங்கறது வந்து போதுமானதா இருக்கும். இதுதான் கரெக்டான டெஸ்ட், உங்களால வந்து கன்ஃபார்மா நல்லபடியா படிச்சு எழுத முடியும் அப்படிங்கறக்கான டெஸ்டா இருக்கும். அது இப்படி அழகா நம்ம குடுக்கறப்ப இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு படிக்கிறீங்க, நல்லா மக்கப் பண்றீங்க, இதுக்கான டீடைல்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க, நல்ல மென்டர்ஷிப் போட்டு நாங்க குடுக்கறோம், அதுக்கான ஃபீட்பேக் குடுக்கறதுக்கும் அழகா இது பிரசன்டேஷன் பண்றீங்க. இதை விட என்ன வேணும், அதுக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களால மெயின்ஸ் வந்து எழுத முடியும். ஆனா இதையும் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், வரிக்கு வரி ஒவ்வொரு லைன்க்கு லைன் லைன் பை லைன்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா அது எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், எங்க ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒரு எல்கேஜி குழந்தைக்கு எப்படி ஏபிசிடி சொல்லித்தரப்ப சொல்லி தருவாங்களோ அதே மாதிரிதான் வலிமை ஐஏஎஸ் அகாடமியில நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும். நீங்க இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா நம்ம இப்ப ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும். அதுலயும் எந்த பிளாக் பென் நம்ம இந்த மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்த பென் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்
அப்படிங்கறது முதற்கொண்டு நம்மளால மட்டும்தான் சொல்ல முடியும், வலிமை ஐஏஎஸ் அகாடமியில மட்டும்தான் சொல்ல முடியும், ஃபேக்கல்டிஸ்னால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்டேட் லெவல்ல டாப்பரா எடுத்தாங்க. அதனால பாத்துக்கோங்க, இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணனா ஏங்க மார்க் கிடைக்காது, ஏன் நம்ம பாஸ் பண்ண முடியாது? கண்டிப்பா சொல்றேன், வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யூஸ் பண்ற எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய இருக்கு வலிமை ஐஏஎஸ் அகாடமியில. இப்ப நம்ம பார்த்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்வெஸ்சன் பார்த்திருக்கோம். ஆனா இதே மாதிரிதான் நம்ம கேட்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும், சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஆகட்டும், மத்திய மாநில அரசுகள் நிர்வாகம் ஆகட்டும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் லட்டு லட்டா க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படின்னா க்வெஸ்சின் ஆன்சர், க்வெஸ்சின் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரிதான் நமக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் மெட்டீரியல் இதே மாதிரிதான், மூணு டாபிக்குமே மூணு யூனிட்டுக்குமே இதே மாதிரிதான் நம்ம மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஏங்க நம்மளால பாஸ் பண்ண முடியாது? அழகா வாங்குறீங்க, வந்து நம்ம கிளாஸ்ல படிக்கிறீங்க, கிளாஸ் அட்டன் பண்றீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே படிக்கிறோம், டெஸ்ட் எழுதி பழகிறோம், ஃபீட்பேக் வாங்குறோம், அழகா மெயின்ஸ்ல வந்து என்ன பண்றோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணி எம்சி போஸ்டிங்கோ எஸ்ஆர் போஸ்டிங்கோ ஆகிறோம். பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து. இப்ப பாருங்க எக்ஸாமுக்கு வலிமை ஒழிப்பு நடவடிக்கைன்னா எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்லாம் இல்ல, ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் இது, இந்த மாதிரி வந்து 12 மார்க்ல இருந்து 6 மார்க் வரைக்கும் எல்லா க்வெஸ்சன்ஸுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கறோம். தொடர்ந்து பாத்திருப்பீங்க இதே மாதிரிதான் நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பா தொடர்ந்து அடுத்தடுத்து இல்ல வலிமை ஐஏஎஸ் அகாடமியில என்னென்ன மாதிரி ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நன்றி, வணக்கம்.